வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர் வந்து நமக்கு எம்பிஏ எம்சிஏ எம்எஸ்சி சிஎஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்காக நமக்கு இப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொலைதூர கல்வி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதன் மூலம் நம்ம வந்து கல்லூரிக்கு போகாமலேயே நம்மளுடைய டிகிரி கோர்ஸை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் என்னென்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எப்போ லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை யாருக்கு சென்ட் பண்ணி விடணும், கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் நம்ம வைக்கணும், இதுக்கான கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய எம்பிஏ எம்சிஏ கோர்ஸுக்கு வேறு வேறு யூனிவர்சிட்டியில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை போட்டிருந்தோம். அதே மாதிரி ஃபுல் டைமில் எம்பிஏ எம்சிஏ படிக்கிறதுக்கு நம்ம எப்படி டிரான்சிட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருந்தோம். அந்த வகையில் இப்போ சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நம்ம எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நம்ம வந்து டிகிரியை படிக்கிறது, எம்பிஏ எம்சிஏ எம்பிஏ படிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ண வேண்டிய வெப்சைட்டோட லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அதை டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோடைய வெப் பேஜ். இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும், இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே இதுக்கு தான் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் நமக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம இந்த வெப்சைட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு டிரான்சேட் எக்ஸாம் முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் டிரான்சேட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க. அதில் எம்பிஏ எம்சிஏ எம்ஆர்க்கு எம்டெக்கு எம்இ படிக்கிறதுக்காக அந்த டிரான்சேட் எக்ஸாம் எழுதுனவங்களை மட்டும் நம்ம வந்து டிரான்சேட் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணி அவங்களோட ஃபுல் டைம் டிகிரி கோர்ஸை படிக்கலாம். பட் அண்ணா யூனிவர்சிட்டியோட இந்த சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் வந்து ஒரு எம்பிஏ கோர்ஸு எம்சிஏ கோர்ஸ் படிக்கணும் அல்லது எம்எஸ்சிஎஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிரான்சேட் எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ டிரான்சேட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு வச்சுட்டாங்க. அது முடிஞ்சு போய் அதோட ஸ்கோரும் இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த டிரான்சேட் எக்ஸாம் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே நடத்தி அதோட கோர் கார்டும் வெளியே வந்துருச்சு. அதுக்கான ஃபுல் டைமில் படிக்கிறவங்களுக்கான கவுன்சிலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. பட் இதுக்கு வந்து நமக்கு டிரான்சேட் அப்படிங்கிறது தேவையில்லை. அப்படி எழுதி நீங்கள் டிரான்சேட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான், ஓகேவா? டிரான்சேட் எழுதினவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், எழுதாதவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிஏ எம்சிஏ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 24/8/2022 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நெசசிட்டி டாக்குமெண்ட்டோட அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸுக்கு வந்து நம்ம அனுப்பணும். அந்த அட்ரஸை பின்னாடி நான் காமிக்கிறேன். அதே மாதிரி எம்எஸ்சியில் சிஎஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 28/2/2022 அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது வந்து சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆஃபீஸ்க்கு போய் சேர்ற மாதிரி அந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம அனுப்பிச்சு விடணும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எம்பிஏ எம்சிஏ எம்எஸ்சி இது படிக்கிறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எம்பிஏ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயோ அல்லது இன்ஜினியரிங்லேயோ முடிச்சிருந்தால் போதுமானது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்பிஏ கோர்ஸை நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸில் படிக்கணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டிடபிள்யூடி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த எக்ஸாமை எழுதி இந்த எக்ஸாமில் நமக்கு வந்து ஒரு ஸ்கோர் கார்டு வரும். அந்த ஸ்கோர் கார்டு மூலமாக நமக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இதுக்கான சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும், ஓகேவா? ஸோ டிரான்சேட் மார்க் எழுதி இருக்கீங்க அப்படின்னா டிரான்சேட் மார்க் நான் ஆல்ரெடி எழுதிட்டேன், அதை வச்சு கூட நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதை வச்சும் அப்ளை பண்ணலாம். டிரான்சேட் மார்க் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த டிடி எக்ஸாம் வந்து எழுதியிருக்கணும். அப்படி டிரான்சேட் எக்ஸாம் எழுதியிருந்தால் நீங்கள் இந்த டிடபிள்யூடி அப்படிங்கிற எக்ஸாம் எழுத தேவையில்லை. அந்த எக்ஸாம் எழுதலை அப்படின்னா நீங்கள் டிட் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி ஆகணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு எம்சிஏ கோர்ஸ், இதை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த எம்சிஏலுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏ படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிசிஏ பேச்சுலர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும், பிசிஏ கோர்ஸ் படிச்சிருக்கணும், அல்லது இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் படிச்சிருக்கணும். அதில் 50% மார்க் நீங்கள் வச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த எம்சிஏ கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த
எம்சிஏ கோர்ஸுக்கும் நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதியிருந்தா நீங்கள் வந்து டிடபிள்யூடி அப்படிங்கிற எக்ஸாம் எழுத தேவையில்லை. டான்செட் எழுதலை அப்படின்னா இந்த டிடபிள்யூடி அப்படிங்கிற எக்ஸாமை எழுதணும். இந்த எக்ஸாமை எழுதி அதுக்கப்புறமேட்டு இதில் மூலமாக தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும், அதன் மூலமாக தான் நமக்கு சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெறும். இதே வந்து நீங்கள் எம்எஸ்சி கோர்ஸ் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு மினிமம் 3 இயர் கோர்ஸோ அல்லது 4 இயர்ஸ் கோர்ஸோ நீங்கள் படிச்சிருக்கலாம். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கே நீங்கள் படிச்சிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ப்ளஸ் டூவில் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் மேக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த எம்எஸ்சி கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு டான்செட்டு டிடபிள்யூடி இந்த மாதிரி எந்த எக்ஸாமுமே தேவையில்லை. டைரெக்டாக எந்த எக்ஸாமும் இல்லாமல் நம்மளுடைய யூஜி மார்க் வச்சு அவங்க வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணி அட்மிஷனாக போட்டுக்குவாங்க, ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷன் தான் அண்ணா யூனிவர்சிட்டி நமக்கு நியூஸில் பப்ளிஷ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ ப்ரோக்ராம் வந்து 8 ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த 8 ப்ரோக்ராமில் 2 ப்ரோக்ராம் வந்து ஆன்லைன்லேயே நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அதையும் வேணும்னாலும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அது வேணாம், நான் டிஸ்டன்ஸில் வீட்டிலேருந்தே படிச்சுக்கிறேன், வீட்டிலேருந்தே புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுக்கிறேன், எக்ஸாம் மட்டும் போய் எழுதிட்டு வரேன் ஸ்டடி சென்டரில் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக எம்பிஏ அப்படிங்கிறதுல 8 ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஹூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமோ அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி எம்சிஏ எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இது தான், அதில் வந்து நம்ம எதுவுமே சூஸ் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அது வந்து ஒரே டிகிரி தான், ஓகே? ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தோம், அந்த எலிஜிபிலிட்டி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு நம்ம எவ்வளோ சார் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நீங்கள் வந்து 767 ரூபா வந்து கட்டணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ கிடைக்கல அப்படின்னா நான் எம்சிஏக்கு அப்ளை பண்ணுறேன், எம்சிஏவும் கிடைக்கல அப்படின்னா எம்எஸ்சிக்கும் அப்ளை பண்ணுறேன், மூணு கோர்ஸுக்குமே நான் அப்ளை பண்ணுறேன், அதில் எதில் கிடைக்கிதோ அதில் படிக்கிறேன்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் இல்லை நான் எம்பிஏக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு இதில் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படித்தாலும் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷனுக்கு நம்ம கிட்ட 767 ரூபா வந்து ஆன்லைன் பேமெண்ட் நம்ம கட்டணும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அது கூட நெசசிட்டி டாக்குமெண்ட் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்லுவேன். அதே மாதிரி யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த அட்ரஸும் இங்கேயும் போட்டிருக்காங்க, நான் பின்னாடியும் சொல்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி சென்டர். இப்போ வந்து இந்த கோர்ஸ் டிஸ்டன்ஸில் படிக்கிறதுக்கு நம்ம 5 மாவட்டத்தில் நமக்கு ஸ்டடி சென்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்தில் இந்த 5 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் பக்கமாக இருக்கோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் ஸ்டடி சென்டராக நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மாவட்டத்தை ஸ்டடி சென்டராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? சென்னையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 ஸ்டடி சென்டர் இருக்குது. அதாவது சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அடுத்தது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தாம்பரத்தில் இருக்கு இல்லையா அது. இதே கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ், அதாவது இது நாவாவூர் பிரிவில் இருக்குது மருதமலை ரோட்டில். நெக்ஸ்ட் மதுரையில் கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் மதுரை அதுலேயும் நடத்துகிறாங்க. நாகர்கோவிலில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவிலில் இருக்குது. திருச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் வந்து நடத்துகிறாங்க. விழுப்புரமில் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரமில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் ஸ்டடி சென்டர்ஸ். நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் எந்த மாவட்டம் பக்கமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஸ்டடி சென்டராக கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க, ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ். இதுக்கான ஸ்டடி சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க, அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எம்சிஏவும் 2 இயர்ஸ் கோர்ஸ். இந்த எம்சிஏ கோர்ஸ் மட்டும் நம்ம சென்னையில் மட்டும்தான் ஸ்டடி சென்டர் இருக்குது, அங்கே மட்டும்தான் நம்ம படிக்க முடியும். அதே மாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அதனால் நம்ம அங்கே மட்டும்தான் நம்ம படிக்க முடியும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டடி சென்டர் டீட்டெயில்ஸ். நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்பிஏக்கு வந்து நீங்கள் டிடபிள்யூடி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலும், எம்சிஏக்கு டிடபிள்யூடி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த 5 டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கு, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, காம்ப்ரிஹென்சிவ், பிஸ்னஸ் அனாலிசிஸ், பேசிக் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. இதே இதுவே எம்சிஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இது மாறும், அதாவது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வரும், அடுத்தது கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன், இவாலுவேஷன் ஸ்கீமை பற்றியெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து எங்கே நடக்கும், அதோட சென்டர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் போடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுவே நமக்கு நீங்கள் எம்பிஏக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, நாகர்கோவில், விழுப்புரம் இந்த 6 மாவட்டத்தில் எங்கே வேணால் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இதே எம்சிஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் இருக்குது, நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அங்கே வந்து தான் எக்ஸாம்ஸ் எழுத முடியும், ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம். அதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நான் இதை பற்றி உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது
அப்படிங்கறத நம்ம பாத்துறலாம் சோ இந்த இடத்துல நியூ யூசர் அப்படினு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இந்த நியூ யூசரை கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம இனிஷியலா நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் செட் பண்ணனும் அந்த பாஸ்வேர்டி யூசர் ஐடி நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமேட் ஃபியூச்சர்ல வந்து நம்ம இதுக்குள்ள லாகின் பண்ணனும் அப்படினா ரெஜிஸ்டர்ட் யூசர் கொடுக்கணும் சோ இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரனால நியூ யூசர் அப்படிங்கற இந்த டேபை நம்ம கிளிக் பண்ணிரலாம் இந்த டேபை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் இதுல பாத்தீங்க அப்படினா நம்மளோட நேம் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் நம்மளோட போட்டோ சிக்னேச்சர் அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை என்டர் பண்ணி இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நமக்கு மெயில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம லாகின் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி மார்க்கு ஹெச்எஸ்சி மார்க்கு யூஜி மார்க்கு இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் நம்ம எழுத போறோம் இல்லையா டிஇடி டிடபிள்யூடி எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம எங்க வந்து சென்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தான் நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ இந்த நேம் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் வந்து உங்களோட டென்த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணணும் டேட் ஆஃப் பர்த் உங்களோட டென்த் மார்க் ஷீட்ல இருக்கும் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கேரக்டர் வந்து மினிமம் இருக்கலாம் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஆல்பாபெட் நியூமரிக்கு அதாவது ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்டாரு ஆயாஸ் இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 20 KB இருக்கணும் அதே மாதிரி 190x210 pixels வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் 150x60 KB இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பேஜுக்கு போயிடலாம் திரும்பவும் லாகின் பண்ணி ரிமைனிங் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிருவீங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட்டும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து உங்கள் கைக்கு வந்துடும் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது உங்களோட இமெயிலில் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு இது கூட நம்ம யாருக்கு அனுப்பணும் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்க்ளோசர்ஸ் அப்படின்ட்டு இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுடைய இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதுலேயே மூணு கோர்ஸுக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிற என்க்ளோசர்ஸ் வந்து பேஜ் நம்பர் 3 பாயிண்ட் நம்பர் 6 கொடுத்துருப்பாங்க இதில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் அப்படின்னா நம்ம சிக்னேச்சரே நம்ம போட்டு அனுப்பணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இருக்கும் அதோட ஜெராக்ஸ் காப்பி நம்ம ஒரு காப்பி வைக்கணும் நெக்ஸ்ட் 12th மார்க் ஷீட் ஒரு காப்பி வைக்கணும் அடுத்தது டிப்ளமோ சர்டிஃபிகேட் பாதி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க ஸோ அப்படி இல்லை நீங்கள் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரியோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மார்க் ஷீட்டையும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்தது உங்களுடைய காலேஜுடைய கன்சாலிடேட்டர் மார்க் ஷீட் வேணும் அதுக்கப்புறமேட்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வேணும் ஸோ இப்போ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கிடச்சிருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வைக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி டிகிரி முடிச்சிருந்தா எல்லாருக்குமே கண்டிப்பாக டிகிரி சர்டிஃபிகேட்டே கொடுத்துருப்பாங்க அதை கண்டிப்பாக வச்சாகணும் நெக்ஸ்ட் உங்களோட டிசி வைக்கணும் அடுத்தது டான் செட் 2022 மார்க் ஷீட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சாகணும் அதாவது டான் செட் எக்ஸாம் எழுதியிருந்தா எழுதலை அப்படின்னா அது தேவை கிடையாது ஓகேவா அடுத்தது உங்களோட ஃபஸ்ட் பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக் அக்கௌண்ட் நம்பர் நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும் அது எதுக்கு அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் அந்த காலேஜில் கோர்ஸில் சேர விரும்பலை அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க இது அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாமே ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் எங்கெங்கே சைன் கேட்குறாங்களோ அந்த இடத்துல சைனை போட்டுருங்க அதுக்கு பின்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பின் பண்ணிக்குவாங்க பின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் கவர் வாங்கி அந்த போஸ்ட் கவரில் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிவிடணும் அப்படின்னா ஃப்ரம்ல வந்து உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க 2 வந்து தி டைரக்டர் சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 625 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு வந்து கொடுத்துருக்க லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சுடணும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்பிஏ அப்ளை பண்ணவங்களுக்கும் எம்சிஏ அப்ளை பண்ணவங்களுக்கும் அடுத்தது டீட் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறத வந்து நமக்கு வெப்சைட்டில் போட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடியும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த எக்ஸாம் முடித்த உடனே அதுக்கான ரேங்க் லிஸ்ட் தயாரித்து அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் ஓவராலாக எத்தனாவது பொசிஷனில் இருக்கீங்க உங்களோட கம்யூனிட்டியில் எத்தனாவது பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அந்த ரேங்க் லிஸ்ட் வைஸ் உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்
அப்படிங்கிறத கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எம்பிஏ எம்சிஏ எம்எஸ்சி சிஎஸ் படிக்கிறதாக இருந்தால் நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில தான் யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க 18,650 ரூபா வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டினா போதுமானது. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் இல்லாம வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில யூஜி டிகிரி முடிச்சிருந்தா நீங்க 19,050 ரூபாய் வந்து பர் செமஸ்டருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் நீங்க கட்டினா போதும். செகண்ட் செமஸ்டர்ல இருந்து அப் டு 4வது செமஸ்டர் வரைக்குமே உங்களுக்கு ஒரு செமஸ்டருக்கு 12,500 ரூபாய் மட்டும்தான் அவங்க அமௌண்ட் வாங்குவாங்க. இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி சென்டர், அதில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் தெளிவாக போட்டிருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறமேட்டு பேமெண்ட் பண்ணிக்குவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் போட்டுக்குவாங்க. அதில் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸுக்கு நம்ம அனுப்பிச்சி விட்டுருவோம், தேவையான டாக்குமெண்ட்ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு, ஓகேவா? ஸோ அதை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இதுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெளிவாக பேசிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய அஃபீஷியல் இமெயில் ஐடி graduatetamilnadu@gmail.com, இன்ஸ்டா ஐடி graduatetamilaக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.